Happy morning, children. Today in this video we are going to discuss second chapter, 11th standard second chapter, plant kingdom, algae. Already we are discussed in previous videos about the plant kingdom, introductions and classification of plants and types of life cycle in plant kingdom. Okay, there are the three types. Once again I remind to you, three types: haplontic life cycle, urumayathanmai, and diplontic life cycle, irumayathanmai, and haplodependent life cycle, urumaya matrum irumayathanmai. It's a characteristic features of bryophytes and radiophytes. We are discussed in last videos, but in this videos we are going to learn about algae. I think you know well about this plant, because it is already this content explained to in your previous classes, like 10th 9th standard also. Okay, once again remind to you algae. So what is the introductions of algae? You see different greenish patches around you in the environment, if you after the rain, that is a general introduction. Okay, so listen. Oh, introduction: the rain brings joy and life to various organisms on the earth. Rain brings joy and life to various organisms on the earth. புவியில இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு மழையானது மகிழ்ச்சியையும், அது மட்டுமல்ல அது ஒரு ஜாய், ஒரு வாழ்வாதாரத்தையும் அளிப்பது எது அப்படின்னாக்கா மழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் த ரெயின், ஹாவ் யூ நோட்டீஸ்டு சம் சேஞ்சஸ் இன் அண்ட் அரவுண்ட் யூ ஆஃப்டர் த ரெயின்? மழை வந்ததுக்கப்புறம் யூ கேன் சி சம் சேஞ்சஸ் அரவுண்ட் யூ. மழை வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம, அதாவது பார்த்தோன்னா ஏரி குளம் குட்டையெல்லாம் ரம்பி போயிருக்கும். யூ கேன் சி வெரி கிரீனிஷ் நேச்சர்ஸ் ஆன் த பாண்டு, லேக்கு, வாட்டர் பூல்ஸ் லைக் தட். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஈவன் அவர் ஹவுஸ் ஆல்சோ தர் இஸ் எ க்ரீனிஷ் பேட்சஸ் ஆன் த ஓப்பன் டெரேஸ் இன் வால்ஸ் லைக் தட். இப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ மொட்டை மாடியில் போகும்போது நமக்கு வழுக்கும் இல்லையா, அங்கே காலை வச்சாக்கா நமக்கு வழுக்கும். என்ன காரணம்? தர் இஸ் ஏ ஸ்மால் லைக் க்ரீன் பேட்சஸ்ன்னு சொல்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பசுமை படர்ந்த ஒரு அமைப்பு ஒன்று தெரியுது. அதேமாதிரி காம்பவுண்டு வால்ஸ்லாம் இருந்ததுன்னா அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இந்த லீக்கேஜ் ஆஃப் வாட்டர்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனிஷ் அப்பெண்டேஜஸ் வந்து அதில் தெரியுது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, தட் இஸ் கால்ட் அஸ் ஆல்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இன் திஸ் கிளாஸ் ஆல்கே. ஓகே, ஸோ ஹாவ் யூ நோட்டீஸ்டு சம் சேஞ்சஸ் இன் அண்ட் அரவுண்ட் யூ ஆஃப்டர் த ரெயின்? அப்போ மழை வந்ததுக்கு அப்புறம் நம்ம சுற்றி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுரும், அதை நம்ம பார்க்குறோம். ஸோ வை ஷுட் வி கிளீன் அவர் வாட்டர் டேங்க்ஸ் வெரி ஆஃப்டன்? இப்போ நம்ம ஒன்ஸ் அகைன் ரிமைண்ட் யூ, மழை வந்ததுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு வச்சிங்களா, இப்போல்லாம் ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. மழை வந்ததுக்கப்புறம் நம்ம மொட்டை மாடியில் போகும்போது நமக்கு வழுக்குது, என்ன காரணம்? செவத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா க்ரீன் பேட்சஸ் இருக்குது, என்ன காரணம்? அது எல்லாமே க்ரீன் பேட்சஸ்க்கு எல்லாமே காரணம் ஆல்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒய் ஷுட் வி கிளீன் அவர் வாட்டர் டேங்க்ஸ் வெரி ஆஃப்டன்? இப்போ ஏன் நம்ம வாட்டர், நம்ம எல்லார் வீட்லேயும் வாட்டர் டேங்க் வச்சுப்போம்னு வச்சுக்கலாம், ஓவர் ஹெட் டேங்க் இருக்கும் எல்லார் வீட்லேயும். இப்போ எவ்ரி ஐ மீன் மந்த்து ட்வைஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அதை க்ளீன் பண்ணுறோம். அப்போ க்ளீன் பண்ணும்போது ஏன் அதை நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம்? டியூ டு தட் ப்ரெசன்ஸ் ஆஃப் க்ரீனிஸ் அப்பண்டேஜ், தட் இஸ் கால்ட் அஸ் ஆல்கே. அதுதான் நம்ம சொல்கிறோம். ஓகே, அதான் சொல்கிறோம். ஒய் ஷுட் வி க்ளீன் அவர் வாட்டர் டேங்க்ஸ் வெரி ஆஃப்டன்? த ரீசன் இஸ் ஆல்கே. அது என்ன காரணம்னாக்கா அதுக்கு தான் ஆல்கேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆல்கேஸியே அக்வாட்டிக் பிளான்ஸ்னு சொல்கிறாங்க, ஒரு முழுமையான நீர்வாழ் தாவரங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் எ ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் டு யூ. ஸோ த ரீசன் இஸ் ஆல்கே. ஆல்கே ஆர் சிம்பிள் பிளான்ஸ் தட் லாக் ட்ரூ ரூட்ஸு, ட்ரூ ஸ்டெம்ஸு அண்டு ட்ரூ லீவ்ஸ். அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் எ பிளான்ட் பட் தெர் இஸ் நோ இன் டீவியேஷன்ஸ் லைக் தட் ரூட்டு, ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ். இந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் இதில் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா. சரி, ஓகே. அப்போ ஈவன் தோ இட் இஸ் கால்ட் அஸ் எ பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம், இட் இஸ் ஆல்சோ கிளாஸிஃபைடு அண்டர் த பிளான்ட் கிங்டம் ஆர் பிளான்டே அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த வேர்ல்டு
ஐ மீன் 2/3 ஆஃப் எர்த் சர்ஃபேசஸ் கவர்ட் பை ஓஷன்ஸ் அண்ட் சீஸ். ஒரு ஒரு ஸ்மால் ஐ மீன் இன்ட்ரடக்ஷன். இப்போ உலக அளவில் பார்த்திங்கன்னா புவியானது அதாவது 1/3 முழுமையாகவே ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் மகாக்கடலாக அதாவது பெருங்கடல்களாலும் கடல்களாலும் சூழப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ அந்த நீர்நிலையில் வாழக்கூடிய பிளான்ட்டுக்கு பேர் தான் ஆல்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ட்ஸ் கால்டு ஆல்கை. ஸோ அதில் வாழக்கூடிய அதாவது அந்த இடத்துல வாழக்கூடிய அந்த மகாக்கடலில் கடலில் வாழக்கூடிய அந்த தாவரங்களுக்கு பேர் தான் ஆல்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ மோர் தென் ஆஃப் ஆஃப் த டோட்டல் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த வேர்ல்டு டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் பிளான்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, உலகத்தில் அதிகமான உற்பத்தி திறன், முதல் நிலை உற்பத்தி திறன் எங்கே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா இந்த ஆல்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே. ஸோ ஆல்கேஸ் ஆர் ஜென்ரலி கால்ட் அஸ் ஏ ஆட்டோட்ரோபிக் நேச்சர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆல்கேஸ் ஏ ஆட்டோட்ரோபிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை வந்து ஆட்டோட்ரோபிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் யூ நோ வெல் அபவுட் இட் இஸ் ஏ பிளான்ட், பட் ஈவன் தோ சம் ஆஃப் த ஆர்கனிசம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்கை அண்ட் பேக்டீரியா, யூ நோ வெல் அபவுட் த ப்ளூ க்ரீன் ஆல்கை, நீலப்பசும் பாசிகள், இட் இஸ் எ பிளான்ட் பட் இட் கே நாட் ஏபிள் டு ப்ரிப்பேரிங் ஃபுட்டு. ஸோ ஃபார் இட் இஸ் எ ஹோலோசோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே ஆட்டோட்ரோப்ஸ் என்ன, விச் ஒன் கேன் ஏபிள் டு ப்ரிப்பேரிங் ஃபுட் பை ஓன். அப்போ எந்த ஒரு தாவரங்கள் உணவை தானாகவே தயாரித்துக் கொள்கிறதோ அதுக்கு பேர் தான் ஆட்டோட்ரோப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வகையில் தாவரம், இப்போ நம்ம ஏற்கனவே ஒன் செகண்ட் ரிமைண்ட் யூ அபவுட் த ஆல்கை. ஸோ தெர் இஸ் நோ ட்ரூ ரூட்டு, ட்ரூ ஸ்டெம்ஸ் அண்ட் ட்ரூ லீஃப் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால தான் இந்த ஆட்டோட்ரோப்ஸ் ஒன் செகண்ட் ரிமைண்ட் யூ. இப்போ ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு இஃப் யூ டேக் ஏ சிங்கிள் ஆஞ்சியோஸ்பர்மிக் பிளான், இட் இஸ் வெல் டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் வெல் டெவலப்டு பார்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்டு, ஸ்டெம்ஸ் அண்டு லீவ்ஸ். இப்போ லீவ்ஸ் இஸ் எ சைட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ரூட்டு இட்ஸ் ஹெல்ப்பிங் டு தட் எப்படின்னாக்கா, த்ரூ த அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அகெயின்ஸ்ட் ஆஃப் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு சொல்கிறது. அப்போ அதுவும் இதுக்கு பயன்படுது. அப்போ ஸ்டெம் இஸ் ஒன் ஆஃப் த கண்டக்டிங் ரீஜன்ஸ் ஆஃப் த பிளான் பாடின்னு சொல்கிறாங்க. அப்போ புவியிலிருந்து உறிஞ்சக்கூடிய நீரை இலைகளுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய டிஷ்யூஸ் அதாவது அந்த ரீஜன்ஸ் எதுனா ஸ்டெம்னு சொல்கிறாங்க. அதில் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சைலம் அண்ட் ஃபிளோயம், இது வாஸ்குலர் பண்டில்ஸ். நீங்கள் செகண்ட் வாலிங் போகும்போது அதை தெரிஞ்சுப்பீங்க இல்லையா. ஸோ அதுதான் இப்போ அதான் இது ஆட்டோட்ரோப்ஸ். அப்போ இன் திஸ் ஆல்கே தேர் இஸ் நோ த கிளியர் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ இதில் வந்து கிளியர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தால் இல்லை, பட் இருந்தாலும் இதை ஏன் ஆட்டோட்ரோப்ஸ்னு சொல்கிறாங்க, ஹவு இட் இஸ் ஏபிள் டு ப்ரிப்பேரிங் ஃபுட்டு. ஸோ த்ரூ த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இன் த தாலஸ் லைக் பாடி, அதுதான் சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஆல்கே ஆர் ஆட்டோட்ரோப்ஸு அண்ட் க்ரோ இன் ஏ ஒயிட் ரேஞ்சஸ் ஆஃப் ஹேபிட்ஸ்னு சொல்கிறாங்க சரியா. இது உலகத்தில் பல்வேறு விதமான எல்லா சூழ்நிலையும் வளரக்கூடிய எல்லா விதமான என்விரான்மெண்ட்லையும் வாழக்கூடிய ஒரு தகவமைப்பு கொண்ட ஒரு தாவரங்களை தான் இந்த ஆல்கேன்னு சொல்கிறோம். நம்ம என்ன ஏற்கனவே ஆல்ரெடி தோல்வியூ ஆல்கேஸ் அக்வாட்டிக் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பிரேஃபைட்ஸ் ஆர் ஆம்பிபியன்ஸ் ஆஃப் த பிளான் கிங்டம். இப்போ இது உண்மையா இல்லை? ஆல்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஓன்லி லிவிங் இன் த வாட்டர் பாடி, சம் ஆஃப் த ஆல்கேஸ் ஆர் லிவிங் இன் த வேரியஸ் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லிசன். ஆல்கே ஆர் ஆட்டோட்ரோப்ஸ் அண்ட் க்ரோ இன் ஏ ஒயிட் ரேஞ்சஸ் ஆஃப் ஹேபிட்ஸ்னு சொல்லணும். சரி, ஓகே. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் அக்வாட்டிக். அப்போ இதில் எல்லா இடத்துலையும் வாழுதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக அதிக அளவில் எங்கே சார் இருக்குது? அக்வாட்டிக்கில் தான் இருக்குது, எஸ்பெஷலி மெரைன் அண்டு ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெரைன் வாட்டர் அப்படின்னா கடல் நீரில் வாழக்கூடியது, ஃப்ரெஷ் வாட்டர்னா நன்னீர் வாழும் ஆல்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக ஆல்கை அந்த அக்வாட்டிக் ஆல்கையை ரெண்டு வகை பிரிக்கிறாங்க. ஒன்று மெரைன், மெரைன்னா கடல் நீரில் வாழக்கூடியது அதாவது உப்பு தண்ணியில் வாழக்கூடியது, ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே இஸ் சம் ஆஃப் தம் ஆல்கேஸ் ஆர் லிவிங் இன் த ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ். அது அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெரைன் அண்டு ஃப்ரெஷ் வாட்டர். சரி, இப்போ மெரைனில் வாழக்கூடிய ஆல்கே சம் எக்ஸாம்பிள்ஸ் கிவன் ஹியர், கிராசிலேரியா அண்டு சார்காசம். தீஸ் டூ ஆர்கானிசம், நாட் ஓன்லி தீஸ் டூ, செவரல் ஆர்கானிசம்ஸ் ஆர் தேர், ஒன்லி டூ ஆர்கானிசம்ஸ் ஒன்லி கிவன் ஹியர் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ த மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் அக்வாட்டிக். அதில் மெரைனில் வாழக்கூடியது பார்த்தீங்கன்னா கிராசிலேரியா அண்டு சார்காசம். அண்ட் ஃப்ரெஷ் வாட்டரில் வாழக்கூடியது எது சார் அப்படின்னா ஊடோகோனியம் அண்ட் இலோத்ரிக்ஸ். இது ரெண்டுமே வந்து நன்னீரில் அது கோலம் குட்டை நீர் வாழக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சம் ஆஃப் த ஆல்கேஸ் ஆர் லிவிங் இன் த சாயில்ஸ் விச் மீன்ஸ் அம்யூசபெட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சில ஆல்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் லிவிங் இன் த வாட்டர் பாடி, அப்போ நீரில் வாழறதில்ல நிலத்தில் வாழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தமாதிரி வாழக்கூடிய அந்த ஆல்கேக்கு என்ன எக்ஸாம்பிள் சார் அப்படின்னாக்கா, ஸோ தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஆல்கேஸ் ஆர் க்ரோ இன் த சாயில் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃப்ரிஸ்டிசெல்லா அண்டு
வேகீரியா. தீஸ் டூ ஸ்பீசிஸ் ஆர் லிவிங் இன் த சாயில் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறது. பட் தி நெக்ஸ்ட்டு, சம் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆர் லிவிங் இன் த எண்டோசோயிக் லைஃப் இன் நேச்சர். எண்டோசோயிக் லைஃப் அப்படின்னா தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆல்வேஸ் ஆர் லிவிங் இன் த இன்சைட் ஆஃப் செவரல் ஸ்பீசிஸ். அதாவது சில உயிரினங்களுடைய உள்பகுதியில், ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோலை, ஈகோலை நோ வெல், ஈகோலை பாக்டீரியா இட்ஸ் லிவிங் இன் த ஹியூமன் இண்டஸ்ட்ரின் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே போல் தான் இங்கே. எண்டோசோயிக் லைஃப் இன் எங்கே எந்த ஆர்கனிஸ்டில்னா ஹைட்ரா அண்டு ஸ்பாஞ்சஸ். இப்போ இந்த டூ ஆர்கனிஸ்டில் நம்முடைய உள்ளார வாழக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு சொல்லி சில ஆல்கேஸ் வந்து வாடுன்னு சொல்லுவேன் அது இல்லையா. ஸோ விஎஸ் கிளாடோஸ்போரா கிரிப்டா அப்படின்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ சம் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆர் லிவிங் இன் த ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த செவரல் ஸ்பீசிஸ். சில ஆல்கேஸ் ஆர் லிவிங் இன் த ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த செவரல் ஸ்பீசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஷெல்ஸ் ஆஃப் மொலூசஸ், மொலூசஸ் அதாவது அந்த மெல்லுடைகள் மே ஓட்டில் ஷெல் சொல்கிறோமே ஓடுகளில் வரக்கூடிய எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா கிளாடோஸ்போரா கிரிப்டா அப்படின்ட்டு. ஸோ தீஸ் கிளாடோஃபோரா கிரிப்டே லிவிங் ஆன் த ஷெல்ஸ் ஆஃப் மொலூசஸ் அப்படின்னு சொல்கிறது சரியா. ஸோ ஆல்கேஸ் ஆர் அடாப்டட் டு த்ரீவ் இன் ஹார்ஷ் என்விரான்மெண்டல் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஜென்ரலாக த ஆல்கேஸ் ஆர் லிவிங் இன் அக்வாட்டிக் ஃபர்ன். ஸோ தேர் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் இன் நேச்சர், ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாட்டிக் அண்ட் மெரைன் வாட்டர் அக்வாட்டிக். வி ஆர் லேர்ன்டு செவரல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆல்கேஸ், அக்வாட்டிக் ஆல்கேஸ். ஓகே சரி, சம் ஆஃப் த ஆல்கேஸ் ஆர் அடாப்டடு டு த்ரீவ் இன் ஹார்ஷ் என்விரான்மெண்டல் கண்டிஷன் டூ அப்படின்னா, சில ஆல்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் அதாவது வேறுபட்ட புதிய அதாவது ஹைலி அடாப்டிவ் என்விரான்மெண்டல் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேறுபட்ட தன்மையிலும் வாழுது, அக்வாட்டிக்கையும் தாண்டி வேறுபட்ட தன்மையிலையும் வாழுது அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன சார் அப்படின்னாக்கா, டியூனாலிலா சலைனா, சலைனா என்ன யூனோ வெல் சலைனா விச் மீன்ஸ் சால்ட் கண்டிஷன். செவரல் பாக்டீரியாஸ் ஆர் லிவிங் இன் த ஹைலி சால்ட் கண்டிஷன் ஏரியாஸ்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் தட் டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் சாரி தட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கேஸ் ஆர் கால்ட் அஸ் ஹேலோஃபைட்டிக் ஆல்கே. ஹேலோஃபைட்ஸ்னால் உவர் நிலத்தில் வாழக்கூடிய, அதாவது உப்பு நிறைந்த பகுதியில் வாழக்கூடியதுக்கு பேர் ஹேலோஃபைட்டிக் ஆல்கே. எக்ஸாம்பிள் டியூனாலிலா சலைனா அப்படின்னு சொல்லுவது புரியுது. நான் சொல்கிறது ஆல்கேஸ் ஆர் அடாப்டட் டு த்ரீ இன் ஹார்ஷ் என்விரான்மெண்ட் டூ. இப்போ அதாவதுன்னா சில மாறுபட்ட சூழ்நிலை மண்டலத்துலையும் சில ஆல்கேஸ் வந்து வாழுதுன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் உப்பில் வாழக்கூடிய ஆல்கைக்கு பேர் ஹேலோஃபைட்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா டியூனாலிலா சலைனா அப்படின்னு சொல்லுது. சம் ஆஃப் த ஆல்கேஸ் ஆர் லிவிங் இன் த ஸ்னோ விச் ஆர் கால்ட் ஆஸ் ஐ மீன் கிரையோஃபைட்டிக் ஆல்கே. கிரையோஜெனிசிஸ் நீங்கள் டென்த்தில் படிச்சுக்கலாம். கிரையோஜெனிசிஸ்னா குளிரூட்டுதல், அதாவது குளிர்ந்த பகுதியில் வாழக்கூடியது இல்லையா, அதான் இங்கே சொல்லலாம். கிரையோஃபைட்டிக் ஆல்கேஸ் இன் ஸ்னோ, அதாவது செவரல் ஸ்பீசிஸ் அதாவது லிவிங் இன் த ஸ்னோ இல்லையா, ஸ்னோ அதாவது பனியில் வாழக்கூடிய ஆல்கேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னாக்கா கிளைமடாமோனாஸ் நிவாலிஸ் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா கிரையோஃபைட்டிக் ஆல்கேஸ். சம் ஆஃப் த ஆல்கேஸ் ஆர் க்ரோ இன் த எபிஃபைட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிறது. எபிஃபைட்டிக் நேச்சர் அப்படின்னா என்ன, லிவிங் ஆன் த சர்ஃபேசஸ் ஆஃப் அதர் அக்வாட்டிக் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் பிஃபோர் தட் ரெட் ஸ்னோ விச் மீன்ஸ் சம் ஆஃப் த ஆல்கேஸ் ஆர் க்ரோயிங் ஸ்னோ கவர்டு மவுண்டைன்ஸ். சில ஆல்கேஸ் வந்து எங்கே இருக்குன்னாக்கா அதாவது பனிமலைகள், அதாவது பனிமலைகள் சொல்லுவாங்க இல்லையா, பனி சூழப்பட்ட மலையை மீது வாழக்கூடிய அந்த ஆல்கேன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் அதை பார்க்குறது எப்படி இருக்குன்னாக்கா ரெட் ஸ்னோ அதாவது சிவப்பு பனி அப்படின்ற மாதிரி போர்வை மாதிரி ஒரு இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் ரெட் ஸ்னோ, க்ரோயிங் ஸ்னோ கவர்டு மவுண்டைன்ஸ்னு சொல்கிறது. அடுத்தது எபிஃபைட்டிக் ஆல்கே. இப்போ நம்ம ஏற்கனவே நீங்கள் டென்த்துலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாராசிட்டிக் ஆர்கனிசம் அதாவது ஒட்டுண்ணிகள் சரியா, சப்ரோஃபெட்டிக் ஆர்கனிசம் அப்படி சாரூணிகள் அப்படின்னு இவங்க சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ எபிஃபைட்டிக் ஆல்கேஸ் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆல்கேஸ் க்ரோ இன் சர்ஃபேஸ் ஆஃப் த அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். சில நீர்வாழ் தாவரங்களுடைய மேலே ஒட்டிக்கிட்டு உயிர் வாழும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம் மொலுஸ்கஸ் அதுமாரி தான் இங்கே அக்வாட்டிக் ஆல்கே க்ரோஸ் இன் சர்ஃபேஸ் ஆஃப் த அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் கோலிகேட் அண்டு ரோடி மீனா. ரோடி மீனா கோலிகேட் அண்டு ரோடி மீனா. ஸோ தீஸ் டூஸ் ஆர்
எபிஃபைட்டிக் ஆல்கேஸ், கோலிகட் அண்டு ரோடிமினா. ஸோ திஸ் இஸ் எ ஹேபிடேட்ஸ் ஆஃப் ஆல்கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆல்கை வாழக்கூடிய இடத்தை பொறுத்து ஆல்கை எங்கெங்கெல்லாம் வாழும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். த நெக்ஸ்ட்டு ஹவு டு ஸ்டடி த ஆல்கேஸ், வாட் இஸ் த பிரான்ச்சஸ் ஆஃப் ஆல்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இது ஆல்கையை பற்றி படிக்கிறது, ஆல்கையை பற்றி படிக்கக்கூடிய அந்த டிவிஷனுக்கு என்ன சார் அப்படின்னுங்க பார்க்கலாம். ஸோ த ஸ்டடி ஆஃப் ஆல்கேஸ் ஆர் கால்டு ஆல்காலஜி ஆர் ஃபைக்காலஜி. த ஸ்டடி ஆஃப் ஆல்கை ஆர் கால்டு ஆல்காலஜி ஆர் ஃபைக்காலஜி. அதாவது ஆல்கையை பற்றி படிக்கக்கூடிய, அது ஆல்கைன்னா தெரியும் இல்லையா, அதை பாசிகள் அதான் சொல்கிறாங்க. ஆல்கையை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் துறை, இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி த டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் ஆல்கேஸ் ஆர் கால்டு ஆல்காலஜி ஆர் ஃபைக்காலஜி. ஸோ அண்ட் ஆல்சோ சம் எமினன்ட்டு ஆல்காலஜிஸ்ட்டு இன்க்ளூடு எஃப்இ ஃப்ரிச்சஸ் அண்ட் எஃப்யூ ரவுண்ட் ஆர்இ லீ அண்ட் எம்ஓ பார்த்தசாரதி ஐயங்கார் அண்ட் எம்எஸ் ரத்தன் வாட் எக்ஸெட்ரா அண்ட் ஆல்ஸ் எக்ஸெட்ரா தோஸ் ஆர் ஒர்க்கடு இன் ரிசர்ச் ஆஃப் செவரல் ஆல்கேஸ். ஸோ தோஸ் ஆர் கால்டர்ஸ் சம் எமினன்ட்டு ஆல்காலஜிஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ அமங் தம் எம்ஓ பார்த்தசாரதி, இவங்களில் எம்ஓ பார்த்தசாரதி ஐயங்கார் இஸ் கால்ட் அஸ் ஏ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தான் இந்தியாவினுடைய அதாவது ஆல்கே தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவினுடைய ஆல்கேவின் தந்தை யாருன்னா எம்ஓ பார்த்தசாரதி. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் குவஸ்டின்ஸ். ஹீ வாஸ் கண்டக்டட் ரிசர்ச் ஆன் ஸ்ட்ரக்சர்ஸ் சைட்டாலஜி அண்டு ஸ்ட்ரக்சர் சைட்டாலஜி ரீப்ரொடக்ஷன்ஸ் அண்டு டெக்ஸனமி ஆஃப் ஆல்கேஸ். அதாவது ஆல்கை பற்றின ஆய்வை வந்து மேற்கொண்டதுனால ஹீ வாஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆல்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பி மைண்ட் இட். ஸோ எம்ஓ பார்த்தசாரதி ஐயங்கார் கால்ட் அஸ் ஏ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆல்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒன்ஸ் அகேன் ரிமைண்ட் யூ அபவுட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆல்கே. ஆல்கேஸ் இஸ் ஏ சிம்பிள் பிளான்ட் தட் லாக்ஸ் ட்ரூ ரூட்டு ட்ரூ ஸ்டெம்ஸ் அண்டு ட்ரூ லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இட் இஸ் லிவிங் இன் த மோஸ்ட்லி லிவிங் இன் த அக்வாட்டிக் நேச்சர். ஸோ பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் த அக்வாட்டிக் நேச்சர்ஸ் ஆர் ஹேபிடேட் ஆர் டிவைடட் இன்ட் டூ டைப்ஸ், மெரைன்ஸ் அண்டு ஃப்ரெஷ் வாட்டர். வி ஆர் டிஸ்கஸ்டு வித் செவரல் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சம் ஆஃப் தம் லிவிங் இன் த ஹைலி அட்வான்ஸ்டு மினரல் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் த லிவிங் இன் த ஹைலி அட்வான்ஸ்டு கண்டிஷன்ஸ்? தே ஆர் ஹாலோஃபைட்டிக் ஆல்கேஸ், கிரிப்டோஃபைட்டிக் ஆல்கேஸ், ரெட்ஸ்னோ ஆல்கேஸ் அண்ட் எபிஃபைட்டிக் ஆல்கேஸ் அப்படின்னு பார்க்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட். ரிமைனிங் கிளாஸ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ.